ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிசி புக் நோட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நாம் சயின்ஸ்லேருந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் அது என்னென்னா மனிதனின் எலும்பு மண்டலம் இது வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கிலேருந்து எடுத்த நோட்ஸு அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அது இப்போ வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷனுக்கு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஓகே இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மனிதனின் எலும்பு மண்டலம்னா என்னென்னு பார்க்கலாம் மனிதனின் எலும்பு மண்டலம் மனித உடலில் இரநூத்தி ஆறு எலும்புகள் உள்ளன இந்த எலும்புகள் வந்து இரண்டு பிரிவுகளாக இருக்குது அது என்னென்னா அச்சுச்சட்டகம் இணையுறுப்பு சட்டகம் அச்சுச்சட்டகமில் எண்பது உறுப்பு எண்பது எலும்புகள் இருக்குது இணையுறுப்புச் சட்டகத்தில் நூற்றி இருபத்தி ஆறு எலும்புகள் இருக்குது அச்சுச்சட்டகத்துலேயும் இணையிருப்புச் சட்டகத்துலேயும் என்னென்ன எலும்புகள் இருக்குன்ட்டு இப்போ வரிசையாக பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு சட்டகம் அச்சு சட்டகமில் வந்து மண்டையோடு முதுகெலும்பு ஹையாய்டி எலும்பு மார்பெலும்பு இந்த நான்கு வகையான எலும்புகள் இருக்குது என்ன மண்டையோடு முதுகெலும்பு ஹையாய்டி எலும்பு மார்பெலும்பு இது இதன் முதன் முக்கிய வேலை உடலை நேராக வைத்திருப்பது ஓகே இதோட முக்கியமான வேலைன்னா உடலை வந்து நேராக வைத்திருப்பது தான் ஓகே இதில் உடனே என்னென்னு பார்க்கலாம் மண்டையோட்டின் கொள்ளளவு வந்து ஆயிரத்தி ஐநூறு கன சென்டிமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கன சென்டிமீட்டர் மண்டையொட்டின் கொள்ளளவு இதில் இருபத்தி இரண்டு எலும்புகள் உள்ளன மேலும் எ எட்டு சிறப்பு எலும்புகள் உள்ளன ஓகே இருபத்தி இரண்டு எலும்புகள் உள்ளன எட்டு சிறப்பு எலும்புகள் உள்ளன இதில் மண்டையோட்டில் அதோடய கொள்ளளவு ஆயிரத்தி ஐநூறு கன சென்டிமீட்டர் சிறப்பு எலும்புகள் என்னென்னா கண்ணீர் சுரப்பி உறுப்புகள் அல்லது எலும்புகள் கண்ணீர் சுரப்பி உறுப்புகள் அல்லது எலும்புகள் கண்ணீர் சுரப்பி வந்து எலும்புன்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து லேக் லேக்ரிமல் சுரப்பின்னு சொல்லுவோம் நான் க மனிதனின் கண்ணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதில் இந்த லாக்ரிமல் சுரப்பி தான் பற்றி இருக்கும் மனிதனின் கண் பற்றி முழுமையான டீட்டெயில்ஸ் இருக்கும் என்னென்னு செக் பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து தலைப்பகுதியில் ஆறு உட்காது எலும்புகள் உண்டு அது என்னென்னா மாலியஸ் இகை ஸ்டோஸ் இது என்னென்னா இரண்டு 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 எலும்புகள் இருக்குது அதை வந்து தமிழ் எப்படி சொல்லுவோன்னா சுற்றி பட்டடை அங்க அங்கல் அங்கலடி சுத்தி பட்டடை அங்கலடி ஓகே இதுதான் வந்து சிறப்பு எலும்புகள் எட்டு சிறப்பு எலும்புகள் என்னென்னா கண்ணீர் சுரப்பி அல்லது கண்ணீர் சுரப்பி உறுப்புகள் அல்லது எலும்புகள் இது வந்து லாக்ட்ரிம சுரப்பி அப்புறம் தலைப்பகுதியில் ஆறு உட்காது எலும்புகள் இருக்குது அது என்னென்னா சுற்றி பற்றடை அங்கலடி அது வந்து ரெண்டு ரெண்டு எலும்புகளாக இருக்குது ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் முகத்தில் மிக எடுப்பான எலும்பு சைக்கோமேட்டிக் அல்லது கண்ணவளை எலும்பு சைக்கோமேட்டிக் அல்லது கண்ணவலை எலும்பு தான் வந்து முகத்தில் மிக எடுப்பான எலும்பு ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் முள்ளெலும்புகள் முள்ளெலும்புகள் மொத்தம் முப்பத்தி மூன்று முள்ளெலும்புகள் இருக்குது அதில் உண்மையான இணைப்பில் உள்ளவை இருபத்தி ஆறு தான் ஓகே அதெல்லாம் என்னென்னு பார்த்தலாம் எஸ் வடிவம் உள்ள முதுகெலும்பு தொடரை அமைப்பது முள்ளெலும்புகள் தான் எஸ் வடிவத்தில் முதுகெலும்பு தொடரை அமைப்பது முள்ளெலும்புகள் தான் முள்ளெலும்புகளில் முக்கிய எடை தாங்கும் பகுதி செந்திரம் என்ற பெயர் முதல் கழுத்து முள்ளெலும்பு அட்லஸ் என்ற பெயர் ஓகே முள்ளெலும்புகள் வந்து முப்பத்தி மூன்று முள்ளெலும்புகள் இருக்குது இதில் வந்து உண்மையான இணைப்பில் இருக்கிறது வந்து இருபத்தி ஆறு முள்ளெலும்புகள் தான் இது வந்து எஸ் வடிவம் உள்ள முதுகெ முதுகெலும்பு தொற்றை அமைப்பதே வந்து இந்த முள்ளெலும்புகள் தான் முள்ளெலும்புகளின் முக்கிய எடை தாங்கும் பகுதி சென்டிரம் என் என்று அழைக்கப்படுகிறது சென்டிரம் முள்ளெலும்புகளின் முக்கிய எடை தாங்கும் பகுதி சென்டிரம் முதல் கழுத்து முள்ளெலும்பு வந்து அட்லஸ் முதல் கழுத்து முள்ளெலும்பு அட்லஸ் ஓகே அடுத்து மார்பறை மார்பறை என்னன்னு பார்க்கலாம் மார்பறையில் பன்னிரண்டு இணை விழா எலும்புகள் உள்ளன ஒன்று முதல் ஏழு விழா எலும்புகள் உண்மை விழா எலும்புகள் எனப்படும் இவை நேரடியாக மார்பெல்முடன் இணைந்துள்ளன ஆறு ஒன்று முதல் ஏழு விழா எலும்புகள் உண்மை விழா எலும்புகள் நேரடியாக மார்பெல்முடன் இணைந்துள்ளன ஓகே அடுத்து எட்டு ஒன்பது பத்து வந்து பொய் விழா எலும்புகள் எனப்படும் ஏன்னா நேரடியாக ஏழாவது விழா எலும்புடன் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால இது வந்து பொய் விழா எலும்புகள்னு சொல்கிறாங்க அடுத்து பதினொன்று பன்னெண்டு வந்து மிதக்கும் விழா எலும்புகள் இவை மார்பெலும்புடனோ அல்லது ஏழாவது விழா எலும்புடனோ இணையவில்லை அதனால் இதை வந்து மிதக்கும் விழா எலும்புகள்னு சொல்கிறாங்க ஓகே மார்பரையில் வந்து பன்னிரண்டு இணை விழா எலும்புகள் என்னென்னு பார்த்துக்கோங்க அடுத்து இணையுறுப்புச் சட்டகம்னா என்னென்னு பார்க்கலாம் இணையுறுப்பு சட்டகம் வந்து கை கால் எலும்புகள் மார்பெலும்பு வளையம் இடுப்பெலும்பு வளையம் இது மூணும் சேர்ந்தது தான் வந்து இணையுறுப்புச் சட்டகம் அச்சு சட்டகமில் வந்து எண்பது எலும்புகள் இணையுறுப்புச் சட்டகமில் நூற்றி இருபத்தி ஆறு எலும்புகள் மொத்தமாக மனித உடலில் இரநூத்தி ஆறு எலும்புகள் இருக்குது அதில் வந்து அச்சு சட்டகத்தில் வந்து நம்ம மண்டையோடு முதுகெலும்பு மார்பெலும்பு ஹயாய்டு எலும்பு இது மூ இது நாளும் பார்த்துருக்கோம் இப்போ வந்து இணையுறுப்புச் சட்டகம்னா என்னென்னு பார்க்கலாம் இணையுறுப்பு சட்டகமில் கை கால் எலும்புகள் மார்பெலும்பு வளையம் இடுப்பெலும்பு வளையம் பற்றி பார்க்க போகிறோம் மார்பெலும்பு வளையத்தில் உள்ள நீண்ட கார எலும்பு எலும்பு மட்டும் எஸ் வடிவமுடையது ஓகே மார்பெலும்பு வளையத்தில் உள்ள நீண்ட கார எலும்பு மட்டும் எஸ் வடிவமுடையது ஓகே இதில் வந்து இடுப்பெலும்பு வளையம் என்னென்னு பார்க்கலாம் இடுப்பெலும்பு வளையம் வந்து பெல்விஸ்னு சொல்லுவாங்க இவ்வளையம் சாக்கரம் திருவெலும்பாலும் சாக்கரம் எனும் திருவெலும்பாலும் ஓரினை காக்ஸே எனும் இடுப்பெலும்பாலும் அமைக்கப்பட்டுள்ளது இடுப்பெலும்பு வளையம் வந்து எதனால் ஆக்கப்பட்டதுன்னா சாக்கரம் எனும் திருவெலும்பாலும் காக்ஸே எனும் ஓரிணை ஓரிணை காக்ஸே எனும் இடுப்பெலும்பாலும் அமைக்கப்பட்டது இது மூன்று எலும்புகளின் நினைவால் ஆனது என்னென்னா இலியம் எஸ்கியம் பியூபிஸ் பியூபிஸ் தான் வந்து பூப்பெலும்பு இது மூன்று எலும்புகளால் ஆனதுன்னா இடுப்பெலும்பு வளையம்னா தான் மூன்று எலும்புகளால் ஆனது என்னென்னா இலியம் எஸ்கியம் பியூபிஸ் ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் மேற்கை எலும்பு வந்து ஹியூமரஸ் முன்கை எலும்பு அல்னா ஆற எலும்பு ரேடியஸ் இதுதான் வந்து அதோட அறிவியல் பெயர் மேற்கை எலும்பு வந்து ஹியூமரஸ்னு சொல்லுவாங்க முன்கை எலும்பு அல்னா ஆற எலும்பு வந்து ரேடியஸ் ஓகே அடுத்து மணிக்கட்டு மணிக்கட்டில் வந்து எட்டு எலும்புகள் இருக்குது மணிக்கட்டு கால்வாய் வழியாக நரம்புகள் இரத்த குழாய் இரத்த குழாய்கள் கைகளில் நுழைகிறது மணிக்கட்டு கால்வாய் வழியாக நரம்புகள் இரத்த குழாய்கள் கைகளில் நுழைகிறது ஓகே மணிக்கட்டில் வந்து எட்டு எலும்புகள் இருக்குது என்னென்னு பார்த்துக்கோங்க அடுத்து கை விரல்கள் கை விரல்களில் கட்டை விரலில் மட்டும் இரண்டு விரல் எலும்புகளால் ஆனது ஏனைய நான்கு விரல்களும் மூன்று விரல் எலும்புகளால் ஆனது ஓகே அடுத்து கால் எலும்புகள் கால் உடலின் உடலில் காணப்படும் நீண்ட தொடையெலும்பு ஃபீமர் எனப்படும் இது வந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உள்ளது உடலில் காணப்படும் நீண்ட தொடையெலும்பு ஃபீமர் இது வந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆனது நமது காலின் மொத்த எடையை தாங்கும் எலும்பு முன்கால் எலும்பு முன்கால் எலும்பு தான் நமது காலின் மொத்த எடையையும் தாங்கும் அடுத்து கணுக்கால் இதில் வந்து ஏழு கணுக்கால் எலும்புகள் இருக்குது வெளியெலும்புடன் கணுக்கால் எலும்புகள் இணையும் பகுதிக்கு டாலஸ் என்று பெயர் வெளியெலும்புடன் க கணக்கால் எலும்பு இணையும் பகுதிக்கு டாலஸ் என்ற பெயர் அடுத்து மூட்டுகள் பற்றி பார்க்கலாம் உடலின் அசைவிற்கு காரணமாக உள்ளவை மூட்டுகளே இரண்டு எலும்புகள் பொருந்தும் இடத்தில்தான் மூட்டுகள் உருவாகின்றன அனைத்து மூட்டுகளும் அசையும் தன்மை கொண்டவை அல்ல இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது வந்து கூற்று காரணத்தில் கேட்பாங்க மூட்டுகள் தான் வந்து நம்ம உடலின் அசைவுக்கு காரணம் ஆனால் அனைத்து மூட்டுகளும் அசையும் தன்மை கொண்டவை அல்ல இரண்டு எலும்புகள் பொருந்தும் இடத்தில்தான் மூட்டுகள் உருவாகின்றன ஓகே அடுத்து மூன்று வகை மூட்டுகள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஒன்று வந்து நாரிணைப்பு மூட்டுகள் ரெண்டு குருத்தெலும்பு மூட்டுகள் மூன்றாவது திரவ மூட்டுகள் அல்லது சினோவியல் மூட்டுகள் ஓகே இப்போ அதில் வந்து நாரிணைப்பு மூட்டுகள்னு என்னென்னு பார்க்கலாம் இதில் வந்து அசைவு குறைவு அல்லது அசைவு இல்லாமல் இருக்கும் எடுத்துக்காட்டு மண்டையோட எலும்புகள் வெளிக்கால் எலும்புகள் கால் எலும்புகள் இது எல்லாமே வந்து நாரிணைப்பு மூட்டுகள் ஓகே அடுத்து குருத்தெலும்பு மூட்டுகள் இதில் வந்து இரண்டு எலும்புகள் ஹயலின் குருத்தெலும்புகள் அல்லது நாருடைய ஹயலின் குருத்தெலும்புகளால் ஆனது ஓகே எடுத்துக்காட்டு காது மடல் மூக்கின் குருத்தெலும்பு இதெல்லாமே வந்து குறுத்தெலும்பு குருத்தெலும்பு மூட்டுகள் ஓகே அடுத்து திரவ மூட்டுக்கள் அல்லது சினோவியல் மூட்டுக்கள் இம்மூட்டுக்களுக்கு இடையே ஒரு திரவ பொருள் உண்டு இத்திரவத்தில் கூட்டுச்சர்க்கரை புரோட்டீன்கள் கொழுப்புகள் உள்ளன எடுத்துக்காட்டு முழங்கை முழங்கால் மூட்டுகள் முளங்கை முழங்கால் முட்டுகள் தான் திரவ முட்டுகள் ஏன்னா அம்மூட்டுக்களுக்கு இடையில் திரவ பொருள் இருக்கிறதுனால இதை வந்து திரவ மூட்டுக்கள் அல்லது சினோவியல் முட்டுக்கள்னு சொல்லுவாங்க இந்த திரவத்திற்கு சினோவியல் திரவம்னு சொல்லுவாங்க ஓகே இதுக்கு எடுத்துக்காட்டு முளங்கை முழங்கால் முட்டுக்கள் ஓகே ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம எலும்புகள் பற்றி பார்த்துருக்கோம் மொத்தம் இரநூத்தி ஆறு எலும்புகள் அதில் அச்சச்சட்டகம் இணையுறுப்புச் சட்டகம் இருக்குது அச்சு சட்டகாமில் எண்பது எலும்புகள் இருக்குது இணையுறுப்புச் சட்டகமில் வந்து நூற்றி இருபத்தி ஆறு எலும்புகள் இருக்குது அதில் ஒன்று ஒன்றும் என்னென்னு பார்த்துருக்கோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி